ஏபிசி மூணு பேரோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸை பார்த்தாச்சு. இப்போ ஏல இருந்து நீங்கள் மாறுறீங்களா மதுபிதா, இல்லை ஏலே இருக்க போறீங்களா? இப்போ பி தான். பி அப்ப மாறி இருக்கீங்களா? ஆமா மாத்திக்கிறேன். மாறினா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்கள் இப்போ அதுக்கு எடுத்துப்போம். ஓகேவா? சரி, ஏல இருந்து மதுபிதா பிக்கு போறாங்க. ஏற்கனவே பியில இருக்கிற ஜீவா அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பி தான். பியில இருக்கிறீங்களா? சரி, நீங்கள் என்னங்கயா சீல இருக்கீங்களா? சி சி சீல இருந்துக்கிறீங்களா? ஓகே, ரெண்டு பேர் வந்து பி, ஒருத்தவங்க வந்து சி. மதுமிதான் ஜீவா அவர்கள் பியில் இருக்காங்க, தாடி பாலாஜி அவர்கள் சியிலே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, யார் டூப்புன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அம்போ சர்க்கஸோட ஓனரை கூப்பிடுவோம். அவர் என்ன ஆனாருன்னு பார்ப்போம். எப்படி அது? இல்லை, ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை வருஷமாக வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கார் முத்தண்ணன், பட்டு அந்த இதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிறாரு பாருங்க, அதுக்கே பெரிய கேட்டு காலை மடக்கி அதெல்லாம் பண்ண அவசியமே இல்லை, 5 ஜோக் அடிச்சு போயிட்டாருலாம். இந்த இடத்துக்கு இது தேவை அப்படின்னு உடனே உடனே சரின்றாரு பாருங்க. அதனால தான் இன்னைக்கு லைம் லைட்ல இருக்காரு. நானே பார்த்தேன் அங்க உங்க காலை கட்டி கையை கட்டி வாயை மட்டும் தான் கட்டல அவனுங்க, அதை கட்டினா புல போடாது. ஓகே, ஏபிசியில யாரு அந்த டூப்பு அப்படின்றத பார்த்துடலாமா? வாங்க. ஸோ பி தான் டூப்பு. ஸோ கரெக்டாக கண்டுபிடிச்சது மதுமிதா அண்ட் ஜீவா அவர்கள். என்ன ஒரே அந்த மோதிரத்தை போட்டு இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரே சந்தோஷமா இருக்கீங்க, என்னது? அன்னைக்கு அவனுக்கு கல்யாணங்க. ஓ, இன்னைக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லை. எனக்கே அவன் சொல்லலாரு. வருவா பாருங்க. அப்படியா? கூப்பிடுங்க பொண்ணு. ஆமா, 7 மணிக்கு மேக்கப் போட்டான். முடிய போது தம்பி, மோர மாத்திரப்பான கை தட்டு, ஏன் அதுக்குள்ள கை தட்டுறீங்க? ரொம்ப சந்தோஷப்படாத, என்னவே அந்த பாட்டு படுத்தினான். தாடி பாலாஜி அவர்கள் எதுவுமே கண்டுபிடிக்காதனால 1000 இப்பொழுது 200 போய் 800 புள்ளிகள்ல இருக்கிறார். கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க மதுமிதா, ஆனால் அந்த ஒரு பெனால்ட்டி பாயிண்ட்ஸ் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் கம்மியாகி 1000 இப்போ 900 பாயிண்ட்ஸில் இருக்காங்க மதுமிதா. ஜீவா அவர்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, எந்த ஒரு பெனால்ட்டி பாயிண்ட்ஸும் அவரெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல, அதனால் வந்து பார்த்தோன்னா அவர் 1000 புள்ளிகளில் இருக்கிறார்.